ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புழை சூழையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கலெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக் காணுநாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமனுடைய சரித்திரத்தை கவி சக்கரவர்த்தி கம்பன் வழி நின்று அனுபவித்து வருகிறோம். யுத்த காண்டத்திலே வீடணன் அடைக்கல படலத்திலே இன்று விபீஷண சரணாகதி. விபீஷண சரணாகதி இதை அடைக்கலம் என்று சொன்னால் கூட சரணாகதி என்று சொல்லும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையினுடைய கனம் அடைக்கலத்திலே இல்லை. எம்பெருமானை சரணம் என்று பற்றுகிறார் வீடணன். ஆணுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வர்ஜனம், கோப்துருத்து வரணம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம் என்றெல்லாம் பெரியவர்கள் பேசுகிறார்கள். ராமாயணத்திலே பல சரணாகதி இருந்தாலும் முழு சரணாகதியாக உகந்தவை செய்து உகவாதவை தவிர்ந்து எம்பெருமானுடைய முழு அருளையும் பெற்ற ஒரு சரணாகதியாக பீஷ்மராக சொல்லப்படுகிறது. அனுமன் இறுதியாக மந்தலாலத்தில் பேசினான். அவனுடைய அற்புதமான பேச்சை கேட்டு ராமதீரன் பேரறிவாளா நன்று நன்று இதை கேட்டான். மாருதி அமுத வார்த்தை செவி மடுத்து இனிது மாந்தி பேரறிவாளா நன்று நன்று சீரிது என்று சொல்லி அவனுடைய ஆலோசனையை கொண்டாடுகிறார் ராமன். கருத்துட நோக்கி போந்த காலமோ நன்று காதல் அறுத்தியோ அரசின் மேற்றே அறிவினுக்கு அவதி இல்லை. அதாவது விபீஷணன் வருகையானது எதை எதிர்நோக்கியது என்று சொல்லும் பொழுது ராம பிராப்தி என்று சொல்லுகிறார்கள். ராமனை பெறுவதே வீடனுடைய வருகையின் நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. அதனாலே அந்த உள்ளக்கருத்தை உணர்ந்து கொண்ட எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி மற்றினி உரைப்பதென்னே மாருதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றி வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் அடைக்கலம் என்று வந்தவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அற்புதமான ஒரு கொள்கை. டியர் இஸ் ஹியூமன் டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் என்று சொல்வார்கள். இன்று வந்தான் என்று உண்டோ எந்த ஐயாய் முன்னை கொன்று வந்தான் என்று உண்டோ அடைக்கலம் கூறுகின்றான் ஊனமாயின செய்யும் ஊனக்காரர்களே என்று சொல்வார் ஆழ்வார். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது அனாதையாக வந்து நிற்கிறான். ஊருகிறேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாலினின் பாத மூலம் பற்றினேன் என்று வந்து நிற்கிறான். எனவே ராமபிரான் அங்கு கூடியுள்ள வானர கூட்டங்களுக்கு வானர முதலிகள் என்று சொல்லுவார்கள் அனைவரையும் பார்த்து பேசுகிறார். ஏற்கனவே சிபி சக்கரவர்த்தி என்பவன் இந்திரன் பருந்தாகவும் யமன் புறாவாகவும் வந்து சோதனை செய்த பொழுது அந்த புறா எனக்குத்தான் சொந்தம் என்று பருந்தாக வந்த இந்திரன் சொல்ல, ஆனால் அடைக்கலம் என்று அபயம் என்று வந்ததனாலே சிபி சக்கரவர்த்தி தன் உடலையே கொடுக்க தயாராக இருக்கிறான், ஆனால் புறாவை காட்டி கொடுக்க விரும்பவில்லை. இந்த கதையை சொல்லுகிறார்.
அதனாலே எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அடைக்கலத்தினுடைய அபயம் வந்தவனை காப்பதுதான் தர்மம் என்று சொல்லுகிறார். இடைந்தவர்க்கு அபயம் யாம் என்று இறந்தவர்க்கு எரிநீர் வேலை கடைந்தவர்க்கு ஆகியாலம் உண்டவர் கண்டிலோ உடைந்தவர்க்கு உதவானாயின் உள்ளதொன்று ஈயானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அறமென்னாம் ஆண்மையென்னாம். ஆகவே இந்த உலகத்திலே சூரமாய் சரணமடைந்தார்கள். அவன் வாசுகியை கைராக்கி மந்தரையை மத்தாக்கி பார்க்கலை கடிந்த போது அதிலே வந்த விஷத்தை உண்டான். அற்புதமாக கபோத விருத்தாந்தம் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான கதையை ராமபிரான் இங்கே காட்டுகிறார். பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்து அடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து பிறகிடை வெண்டி மூட்டி பாடுரு பசியை நோக்கி தன்னுடல் கொடுத்த பைம்புள் வீடு பெற்று உயர்ந்த வார்த்தை வேதத்தின் விழிமிதன்றோ. ஒரு பெண் பறவையை வேடன் பிடித்தான். உடனே மழை வந்தது. ஒதுங்குவதற்காக எந்த மரத்திலே அந்த பெண் பறவை வசித்ததோ அதே மரத்தின் கீழே வருகிறான். கூட்டிலே ஆண் பறவை இருக்கிறது. இந்த பெண் பறவை ஆண் பறவையை பார்த்து தன்னை பற்றி கவலைப்படாமல் வந்த விருந்தினை உபதேசிக்க வேண்டும் என்று சொல்ல, எனவே வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தி மூட்டி பாருரு பசியை போக்கி உடல் கொடுத்த பைம்புள். பெண் பறவை கூட்டிலே இருக்கிறது, ஆண் பறவை அவனுக்கு உணவாகி ஆகியது என்று சொல்லி நம்மை தேடி வந்தவருக்கு நம்மையே கொடுப்பது ஆதி மூலமே என்று மடுவிலே முதலையால் பிடிக்கப்பட்ட யானை கதறிய பொழுது எம்பெருமான் உதவினானே. அப்படி இந்த உலகத்திலே அடைக்கலம் வந்தவர்களை காத்திருக்கிறார்கள். மார்க்கண்டேயன் என்பவனுக்கு உயிர் பிச்சை அளித்து அவனை சிரஞ்சீவியாக்கினார் மகாதேவன். ஜடாயு என்ற பறவை தன்னை விட வலிமையான ராவணன் சீதையை தூக்கிச் சென்ற பொழுது சீதைக்கு அபயமளித்து தன் உயிரையே கொடுத்தான். ஆதலால் அபயம் என்ற பொழுதத்தே அபயதானம் இதலே கடப்பாடு என்பது எம்பினீர் என்பால் வைத்த காதலானினி வேறு என்ன கடவதன் கதிரோன் இந்த கோதிலாதவனினியே என்பயின் பொழுது என்றான். கதிரவன் மைந்தனாகிய சூரியன் புதல்வனாகிய சுக்கிரீவனை நோக்கி கோதிலாதவனினியே என்பயின் கொணர் என்றார். முதலிலே சுக்கிரீவன் தான் வீரனை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னதனாலே அவனையே அனுப்பி வீரனை அழைத்து வர சொல்லுகிறான். சுக்கிரீவனும் அங்கே சென்று வீரனும் சுக்கிரீவனும் தழுவிக் கொள்ளுகிறார்கள். ஒல்லை வந்து உணர்வும் ஒன்ற இருவரும் ஒரு நாள் ஊற்ற எள்ளியும் பகலும் போல தழுவினர் எழிவின் போல. அதாவது ஒரு நாள் என்பது பகலும் இரவும் சேர்ந்தால்தான். பகல் மட்டும் இருந்தாலோ இரவு மட்டும் இருந்தாலோ ஒரு நாள் ஆகாது, அது பாதி நாள் தான். எப்படி ஒரு நாள் என்பது இரவும் பகலும் சேர்ந்து இருப்பது போல இங்கே சுக்கிரீவனும் வீடனும் தழுவிக் கொண்டார்கள். எள்ளியும் பகலும் போல தழுவினர் என்று பேசுகிறார். அடுத்தது ராமன் அடைக்கலம் தந்துவிட்டான் என்று சுக்கிரீவன் வீடனிடத்திலே தெரிவிக்கிறான். தாமரை கண்ணன் தங்கள் முழு முதல் குலத்திற்கு ஏற்ற முறமையால் உவகை மூல வலுவலில் அபயம் உன்பால் வழங்கின. வழிவிலா அடிமை என்று கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே கம்பன் வழிவில் அபயம் என்று சொல்லி முழு சரணாகதி செய்கிறான். எம்பெருமானும் முழுமையாக அருள்கிறான். விபீஷன் மகிழ்ச்சி அடைகிறான். விஷன் போன்ற எண்ணெய் எம்பெருமான் ஏற்றுக்கொண்டானா? பஞ்சிவக்கும் என்கால் தேவியை பிரித்த பாவி வஞ்சனுக்கு இளைய என்னை வருக என்று அருள் செய்தானோ?
சீதா பிராட்டியை பிரித்தவனாகிய ராவணனுடைய தம்பி நான். தஞ்சன கருதி நானோ வாழ்சடை கடவுள் உண்ட நஞ்சன சேர்ந்தேன் என்றோ அடைக்கலப் பொருளாக வந்த என்னை ஏற்றுக்கொண்டானே. நான் விடம் மாதிரி விஷன் மாதிரி இருக்கிறேன். எப்படி சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரோ, திருநீலகண்டன் ஆனாரோ, அதுபோல் விபீஷனாகி என்னை ஏற்றுக்கொண்டானே. தீர்வரும் இன்னல் தம்மை செய்யினும் செய்ய சிந்தை பேரருளாளதம் தம் செய்கையின் பிழப்புதுண்டோ. பெரியவர்கள் எல்லாம் எப்பொழுதும் பெரியவர்தான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்தவனான எம்பெருமான் ஆறுகளி அமரர் உய்ய அமுது பண்டு அளித்ததன்றே கருணை கடல். அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார் இங்கே கவிச்சக்கரவர்த்தி கம்பன். கவனிக்க வேண்டிய இடம் கருணைக்கடல். கருணைக்கடல் என்று சொல்கிறோமே ஏன் தெரியுமா? பார்க்கடலை திருப்பார்க்கடலை கலிந்த பொழுது என்ன ஆயிற்று? அந்த கடலே கலங்கி விட்டது. பெரிய மந்தரமலையை நிறுத்தினார்கள். விஷமுள்ள பாம்பாகிய வாசுகியை கொண்டு வந்தார்கள். தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். அதாவது கடலை கலக்கினார்கள். கால்வரை நிறுவி எப்படி கலக்கினார்கள்? விஷம் வரும்படி கலக்கினார்கள். அலகால விஷம் வரும்படி கலைக்கிறார். தன்னை கனல கலக்க கண்டும் அருகலி அமரருய்ய அமுது பண்டு அளித்ததன்றே. அந்த கடலானது அமுதத்தை அளித்தது. அதுபோல விஷம் போன்ற நான் இங்கே வந்தபோது கூட அமுதமாக எம்பெருமான் என்னை ஏற்றுக்கொண்டான். துறவியின் உறவு பூண்ட தூயவர் துணைவன் என்னை உறவு வந்து அருளி மீளா அடைக்கலம் உதவினானே. துறவியின் உறவு பூண்ட தூயவர் துணைவன் என்னை தாமபிரானை முனிவர்களுக்கு மிகவும் வேண்டியவன் என்று சொல்கிறார் விபீஷணன். அறவினை இலையுமில்ல அறிவிலா அரக்கனின்னும் பிறவியின் பெயர்ந்தேன் பின்னும் அரகனின் பிழைப்பதானே. என் பிறவி நோய்க்கு மருந்தாக எம்பெருமான் என்னை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி சுக்ரீவனிடத்திலே விபீஷணன் மகிழ்ச்சியோடு இருக்க விபீஷணனை ராமனிடத்திலே செல்லுமாறு சுக்ரீவன் சொல்ல விபீஷணனும் சுக்ரீவனும் ராமனுக்கு எதிரிலே வருகிறார்கள். அப்படி வந்து ராமனை பார்த்த பொழுது கம்பன் அழகாக பேசுகிறான். கார்கடல் கமலம் பூத்ததென பொலிவானை கண்டான். கடல் கமலம் பூத்தது என பொலிவானை. கடலிலே கமலம் பூத்தது போல எம்பெருமான் இருக்கிறான். பள்ளி தீர்ந்து இருந்தான் என்ன பொலிதரு பண்பினானை. நாகபரியங்கமஸ்ரீஜ யாகதோ அயோத்தியாபுரி ஆதியம் ஜோதி உருவி அங்கு வைத்து இங்கு பிறந்து திருப்பார்கடலை விட்டுவிட்டு அயோத்தி வந்தானே. பள்ளி தீர்ந்திருந்தான் அடுத்து சொல்லும் பொழுது வானுதல் சீதை கண்ணின் மணியனவயங்குவானை. சீதையின் கண்மணி போன்றவனை என்று சொல்லுகிறார். சுடலொளி வளையம் தீர்க்க சுந்தரத்தோழினானை. அழகான ஓமை. பார்க்கடலை கடந்த பொழுது மந்தரமலையை வாசுகி சுற்றி கொண்டிருந்தது. ஆனால் வாசுகி சுற்றி கொண்டு இல்லாமல் வாசுகி இல்லாத மந்தரமலை எப்படி இருக்கும்? அதுபோல எம்பெருமானுடைய மல்லாண்ட தின்தோளாகிய தோள்கண்டார் தோழையகண்டார் என்று அனுப்பிக்கக்கூடிய அந்த தோளானது வாசுகி இல்லாத மந்தரமலை போல் சுடரொளி வளையம் தீர்ந்த சுந்தரத்தோழினானை. அடுத்து ஒரு அற்புதமாக சொல்லுகிறான் கம்பன். கவனிக்க வேண்டும். பெற்றவன் அளித்த மோழி இளையவன் பெறத்தான் பெற்ற சிற்றவை பணித்த மோழி பொழிகின்ற சென்னியானை. தயரதன் கொடுத்த கிரீடத்தை அரச பதவியை இளையவனுக்கு அளித்து விட்டு சித்தியாகிய கைகையை கொடுத்த சடை உரியை தான் தாங்கினான். அப்படிப்பட்ட சடை முடியோடு இருக்கக்கூடிய அந்த முடியினானை. கார்முகில் கமலம் பூத்ததன்றி இவன் கண்ணன் கொல்லாம் ஆறுழல் சுரக்கும் நீதி அறம் தினம் கரிதோ என்றான். நயமாக பேசுகிறான் கம்பன். எம்பெருமானுடைய கருணையானது அஞ்சனமலையா
கார்மிகில் கமலமா? ஒருவேளை அருள் என்பது கருப்பாகத்தான் இருக்குமோ என்று நீலமேக சியாமல வண்ணனாகிய ராமனுடைய நிறத்தை கொண்டாடுகிறார். இப்படியாக ராமனை ரசித்து ரசித்து அந்த இப்பொழுதுதானே ராமனை நேரிலே பார்க்கிறார். மின்மினி ஒளியும் மாயும் பிறவியின் வேரின் வாங்க செம்மணி மகுடம் நீக்கி திருவடி புனைந்த செல்வன் தம்முனார் கமலத் தன்னல் தாதையார் சரணம் தார எம்முனார் எனக்கு செய்த உதவி என்று எம்பருற்றான். ரொம்ப அற்புதமாக இங்கே ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் விபீஷணன். எம்பெருமானே, ராமச்சந்திரமூர்த்தியே, தங்களுடைய திருவள்ளிலே நான் வணங்குவதற்கு என் அண்ணன் தான் உதவி செய்தான். எம்முனார் எனக்கு செய்த உதவி. எப்படி வாலியானவன் வெற்றரசு எடுத்து எனக்கு வீட்டரசு தந்தான் என்று சொல்லுவான், அதே போல இங்கே எம்முனார் எனக்கு செய்த உதவி என்கிறான். இப்படியாக வரங்களின் வாலி என்ன தாளினை வந்து வீழ்ந்தான். மரங்களையெல்லாம் கொடுக்கக்கூடிய வரதன் என்று ஒரு பெயர் உண்டு எம்பெருமானுக்கு. மரங்களை வாரி வழங்குபவன் காலிலே வந்து விழுந்தானாம். விழுந்த உடனேயே ராமபிரான் லங்கை அரசை கொடுத்தான். அழிந்தது பிறவி என்னும் மகத்தியல் முகத்து காட்ட வழிந்த கண்ணீரின் மண்ணின் மார்புறவணங்கினானை பொழிந்ததோர் கருணை தன்னால் புள்ளினன் என்று தோன்ற எழுந்து இனிது இருத்தி என்னா மலர்கையால் இருக்கை இந்த உட்கார்வதற்கு இடம் கொடுத்து என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் எல் பெயரும் என்னால் வாழும் நாளன்று காரும் வாழையிற்று அறக்கருவைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்ததென்றான். காருள்ளளவும் கடல் நீருள்ளவும் இந்த பாருள்ளளவும் எந்த பேருள்ளவும் இந்த விபீஷண அலங்காபுரி ராஜ்யம் தந்தேன் தந்தேன் நினதே. அருணாச்சல கவிராயர் ராம நாடகத்திலே கூறுவார். அப்படி எப்படி இருக்க வேண்டுமாம்? அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற என்ன சொல்லுகிறான்? இந்த உலகம் இருக்கும் வரை இது அற்ப ஆட்சி அல்ல, குருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் அல்ல, லெபெற்ற ஆட்சி என்று சொல்லுகிறான். யோகக்ஷேமம் மகாமிகம் என்றார். இப்படியாக தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன். அங்கே அழகாக பேசுகிறார். ஒருவேளை நாளைக்கு ராவணன் வந்து திருவெளியிலே விழுந்தால் என்ன செய்வீர் என்று கேட்க என்னுடைய கோசல நாடி தருவேன் என்று சொன்னார் என்று சொல்வார்கள். அப்படி உலகமெல்லாம் வாழ்த்துகின்றனாம். வார்த்தையது உரைத்தலோடும் தனித்தனி வாழ்ந்தோம் என்ன ஆர்த்தன உலகின் உள்ள சராசரம் அனைத்தும் அம்மா. உலகமே வாழ்த்துகிறதாம் ராமபிரானே. அப்படி ராமன் கருணை கடலாகிய ராமன் விபீஷணனுக்கு அருள்கிறான். உடனே லட்சுமணனை அழைத்து உஞ்சனன் அடியேன் என்று ஊர் மொழி வணங்கி நின்ற அஞ்சனமே நியானை அழகனோ அருளின் நோக்கி தஞ்சல் துணை இவனான தவறிலா புகழான் தன்னை துஞ்சலில் நயனத்தைய சூட்டுதி மகுடம் என்றான். சூட்டுதி மகுடம் என்றான். இவனுக்கு முடிசூட்டுங்கள் என்று லட்சுமணி சொன்னாராம். ராமபிரான் கட்டளையிட்டவுடனே அப்பொழுது விபீஷணன் சொல்லுகிறான் அற்புதமாக, விளைவினை அறியும் மேன்மை வீடனன் என்றும் வீயா அளவரு பெருமை செல்வம் அளித்தனையாயினையா. எனக்கு பொருட்செல்வத்தை அளிக்கிறீர்கள், பதவி அளிக்கிறீர்கள் என்பெருமானே. எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? களவியல் அடக்கம் பின்னே தோன்றிய கடமை தீர ஒருவேளை நான் ஆட்சியை ஏற்று ஆட்சி செய்வேனானால் அண்ணனுக்கு பிறகு என்மேல் பழி வந்து சேரும். ஆகையினாலே இந்த பழியை போக்கும்படி எப்படி பரதன் தன் பழியை போக்கிக் கொள்ள பரதாய பரம் நமோசுனு என்று தஸ்மை என்று சொல்லி பரதன் எப்படி பாதுகையை வணங்கி அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினனாக முடித்தளம் இவையென்று முடியில் சூடினானோ அப்படி என்னை
இளையவர் கவித்தமௌலி என்னையும் கவித்தி என்றார். பரதனுக்கு என்ன அளித்தீர்களோ அதே திருவடிகளை அளிக்க வேண்டும் என்று சொல்ல எம்பெருமானும் அதே போல திருவடிகளை அளிக்கிறான். திருவழி முடியும் சூடி செங்கதிர் உச்சி சேர்ந்த அருவரை என்ன நின்ற அறக்கருதம் அரசை நோக்கி இருவரும் ஓகை கொண்டார் யாவரும் இன்பமுற்றார். பொருவரும் அமரர் வாழ்த்தி பூமழை பொழிவதானார். தொடு கடல் செம்பொன் மோலி சென்னியில் சூட்டிக் கொண்டார். அப்படி விபீஷணன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும் பொழுது ராமன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முருகனோடு வைவரானோம் முன்பு கொன்று சொல்வான் மகனோடு ஒருவரானே எம்முளை அன்பின் வந்த அகனம காதலைய நின்னொடு மெழுவரானே புகழரும் காணம் தந்து புதல்வரால் ஒளிந்தானுந்தைகனோடுமைவரானே முன்பு பில் கொன்று சொல்வான் குகனோடு வைவரானே முன்பு பில் கொன்று சொல்வான் மகனோடு மாறுவரானே எம்முளை அன்பில் வந்த மகனோடு அருவரானே எம்முளை அன்பில் வந்த அகன அமர் காதலைய நின்னோடு எழுவரானே அகன அமர் காதலைய நின்னோடு எழுவரானே புகழரும் காணம் தந்து புதல்வரால் போலிந்தானுந்தை. பன்னிரண்டாயிரம் பாடலுக்கு மேல பாடிய கம்பன் இது ஒரு மகுடப் பாட்டாக இருக்கிறது, முத்தாய்ப்பான பாட்டாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறான்? ஏற்கனவே குகன் இருந்த இடத்திலே சிங்கிபேரபுரத்திற்கு ராமன் வந்தான், சுக்ரீவன் இருந்த நிஷிமுக பர்வதத்திற்கு ராமன் வந்தான், ஆனால் இங்கே கடற்கரையிலே ராமன் இருந்த இடத்திற்கு விபீஷணன் வந்தான். எனவே எம்முழை அன்பில் வந்த ஏற்கனவே பிரம்மதேவத்திலே வரங்கேட்ட பொழுதே எனக்கு எம்பெருமாளத்திலே அன்பும் பண்பும் நட்பும் ஆர்வமும் ஏற்பட வேண்டும் என்று கேட்டதனாலே ஊகநூறுவரானே ராமபிரான் பேசுகிறார். ஏற்கனவே கடுகை வாழ்க்கை கதனாய் வீட்டுவனாக ஏழை ஏதன் கீழ்மகன் என்றாக கருதப்படக்கூடிய ஒரு குகனை நான் ஏற்றுக்கொண்டேன். எவனே, அப்போது நாங்கள் ஐந்து பேர் ஆனோம். முன்பு பின் குன்று சூழ்வான் மகன் உருமருவரானே உதயகிரி அஸ்தமனகிரி என்று இயங்கக்கூடிய சூரியன் புதல்வனாகிய சுக்ரீவனோடு நாங்கள் அருவரானோம். ஆனால் நீ எம்முளை அன்பில் வந்த அன்பில் வந்த என்று சொல்லி முடிக்கவில்லை. அகனமல் காதலையே ராவணோடு இருந்தாலும் மனதானது என்னிடத்திலே இருந்தது. எத்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுகோஷி ததாசியது எத்தபஸ்யது கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம் என்பது கீதை. இருந்தது ராவணா இருந்தாலும் மனம் என்பது ராமனிடத்திலே இருந்ததனாலே அகனமல் காதலையே தகிழியாயின் குருகு சிந்தை குருகிஞான சுடர் விளக்கேற்றினே போல அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானே விபீஷணனே உன்னோடு ஏழு பேரானோம் நாங்கள். நாங்கள் யார்? புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொறிந்தான் காட்டை கொடுத்ததனாலே எனக்கு காட்டு தம்பிகள் மூன்று பேர் கிடைத்தார்கள் என்று சொல்வது போல சொல்லுகிறான். கவனிக்க வேண்டிய அற்புதமான விஷயம் எந்தை என்று சொல்லவில்லை, பொலிந்தான் முந்தை என்று சொல்லுகிறான். எந்தை என்றால் என்னுடைய தந்தை என்று, முந்தை என்றால் உன்னுடைய தந்தை என்று பொருள். அப்போதுதான் வீடனன் அரக்கர் குலத்திலிருந்து அரக்கனுடைய தன் மனைவியை பிரித்தவனுடைய அண்ணனுடைய தம்பியாகி வந்து காலிலே விழுந்து இருக்கிறான். அவனை பார்த்து தயவதன் பிள்ளை நுந்தை பொலிந்தான் நுந்தை என்ன சொல்லுகிறார்? தரத தயரதன் ராமனாகி என்னை காட்டுக்கு அனுப்பி மூன்று அற்புதமான பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறான். இப்படி திருவடி முடியின் சூடி செங்கதில் உச்சி சேர்ந்த அறுவர என்ன நின்ற அரக்கதம் அரசை நோக்கி இருவரும் வகை கூர்ந்தார் யாவரும் என்ப புற்றார்
புருவரும் அமரர்வாட்டி பூமழி பொழிவதானார் ஆர்த்தன பறவையேழும் அவனியும் அமரர் நாடும் பாஹா தொழில் புணரும் தெய்வ மங்களமுரசும் சங்கும் தூத்தன கனகமாரி சொரிந்தன நறுமின் சுண்ணம் போர்த்ததுவானத்தன்று அங்கு எழுந்தது துளனி பொம்மல். ஆரவாரத்தின் குதினாலே அற்புதமான இந்த காட்சியை இராமாயணத்திலே விபீஷண பட்டாபிஷேகம், ஏற்கனவே பாதுகா பட்டாபிஷேகம் உண்டு, சுக்ரீவ பட்டாபிஷேகம் உண்டு, ஆனால் இது பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்று விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் என்று சொல்லி இங்கே ராவணனே ஏற்க தயாராக இருந்த எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி விபீஷனை ஏற்று மகிழ்ச்சியோடு இங்கே பட்டாபிஷேகம் நடந்து முடிந்தது. முடிந்த சொல் அமிதம் மன்னால் திறத்தினின் முறைமை நீங்கி இடிந்த என் மரபும் இன்றே உயர்ந்தது என்று எம் பலுற்றான் செழுந்தனி மலரோன் பின்னை ராவணன் தீமை செல்வம் அழிந்தது என்று அரணும் தம் வாய அவலம் கொட்டிற்றன்றே. ராமனுடைய அற்புதமான அருளினாலே ராவணன் லங்கை என்பது இப்போது விபீஷன் லங்கையாக மாறப்போகிறது என்று எல்லோரும் மகிழ்ந்தார்கள். எனவே மிகச்சிறந்த ஒரு அற்புதமான விபீஷண சரணாகதியை விபீஷண பட்டாபிஷேகத்தில் பார்த்தோம். தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்தேடு நெஞ்சதில் காம மகிழ்ந்து தெளிந்தேடுமே ஓமகள் நாதன் புரிந்திரு நன்மை சிந்தையை நாவும் புகன்றிடுமோ எனமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே பணவர் கை தொழ வண்டி நமாத்தி சூடாரண்யமே மங்கள சாதனபரி மதாச்சாரிய புரோகமி சர்வைஷபுராச்சாரியை கிருத்தாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத்விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.